நீ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஜெயிலர் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படம் எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கா நல்ல இல்லையா எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்கராட் டூ தலைவர் ரஜினிகாந்த் அண்டு நெல்சன் திலீப் குமார் ஏன்னா ரெண்டு பேருக்குமே இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னடா ஃபர்ஸ்டே அப்படி சொல்லிட்டேன் படம் சூப்பராக இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் அப்படியே கண்டம் விட்டு அப்படியே வேற்று கிரகத்திலாம் போய் ஒரு கதை அப்படிலாம் கிடையாதுங்க சிம்பிளாக ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவை அழகாக யோசித்து ஒன்று பண்ணியிருக்காரு நெல்சன் திலீப் குமார் அதுவும் குறிப்பாக ப்ரீ இன்டர்வியூ சீக்வன்ஸு அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புத்திசாலித்தனமும் இதில் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வேலை பார்த்துருக்காங்க ஒரு மனுஷன் நம்மளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை துரத்தி துரத்தி பகிடி பண்ணாங்க காமெடி பண்ணாங்க ட்ரோல் பண்ணாங்க அதுக்கு வந்து நம்ம திருப்பி வந்து ஒரு பதில் சொல்கிறப்ப நான் வந்து என்னுடைய வேலை மூலமாக நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நெல்சனுடைய அந்த ஒரு வேலைப்பாடு இதில் நல்லா தெரியுது பல இடங்களில் அவருடைய ரைட்டிங்ஸ் ஆஹா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லுது எந்தவித டவுட்டுமே கிடையாது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எப்படி நம்ம தலைவர் அவருடைய சரிஷ்மா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து ஒரு ஆகா ஓகோன்னு கொண்டாடுறோமோ அதுக்கு கொஞ்சம் கூட வந்து நம்ம சலைக்காமல் கொண்டாட வேண்டிய இன்னொரு ஆள் அப்படின்னு சொன்னால் ஏஸ் ஆஃப்கோர்ஸ் ராக் ஸ்டார் அனிருத் அவர்களுடைய பின்னணி இசை அது பாட்டாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் பட்டய கலப்பிரிக்காப்பில் அதுவும் தலைவருக்காகலாம் வந்து சில சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காரு வேறே லெவலில் இருக்குது அவர் சிரிச்சா அவர் முறைச்சா அவர் வந்து எமோஷ்னல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிஜிஎம் அப்படின்றதுல வந்து இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்ல ஸ்டார் அப்புறமா இந்த படத்தில் வந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நோட்டபுளாக தெரிஞ்ச விஷயங்கள் கேமரா ஒர்க்கு அதே மாதிரி எடிட்டிங் ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக கட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சீக்வென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவரை வந்து லாங் ஷாட்டில் காமிக்கணும் அப்புறம் கொஞ்சம் மிட்சாட்டு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் அப் சூப்பராக பண்ணிருப்பாங்க அந்த சீக்வென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது படம் பார்க்குறவங்களுக்கே அந்த எந்த சீக்வன்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ ஓவராலாகவே படத்தில் வந்து இது எல்லாமே அந்த டெக்னிக்கலாக எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஆக்டர்ஸ்கருவோம் அன்னாத்த என்ன தான் அந்த படம் வந்து கல்லா கமிட்டியிருந்தால் கூட இங்கே அது வந்து எதுக்கெல்லாம் விமர்சனத்துக்குள்ள ஆச்சு அப்படின்ற தெரியும் ரஜினி சார் லுக்குட்பட நம்ம வந்து அந்த டைம்லேயே வந்து நம்மளுக்கு ஐ அவருக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்கன்னா அது தெரிந்தளவுக்காடாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அந்த டைமில் நான் என்னுடைய அண்ணா தெருவிலாம் சொல்லியிருந்தேன் பட் இதில் ரொம்ப கிளியராக எதுதெல்லாம் வந்து அந்த படத்துக்கு நெகட்டிவ் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரஜினி சார் அந்த ஒரு ரிட்டையர்ட் ஜெயிலர் அப்படின்றதுக்கு வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா இன்ட்ரோலுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் லைட்டாக அப்படியே அந்த விண்டேஜ் ரஜினிகாந்தை வந்து லைட்டாக பார்த்த ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிது அவருடைய அந்த அந்த கிளீன் ஷேவில் அதில் வர்றப்பெல்லாம் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது டைகர் முத்துவேல் பாண்டியனா நம்ம ரஜினி சார் அவர்கள் இந்த படத்தில் சூப்பராகவே எல்லாமே பண்ணியிருக்கார் அது வந்து எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த ஒரு அவருடைய அந்த குண்டான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர்பு மற்றபடி இந்த படத்தில் வந்து நோட்டபுளாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பெரிய பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் வில்லன் விநாயகன் நான் ஏற்கனவே என்னோடய ட்வீட்டில் கூட சொல்லியிருந்தேன் கம்மட்டி படம் படம் பார்த்ததுலேருந்தே வந்து எனக்கு வந்து ஒரு இது இந்த மனுஷன் ஏன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பத்தோட பதினோன்னாவே வச்சுட்டு இருக்கிறாங்க ஏம்பா இவரை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வில்லனாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப நாளாக இருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு தீனி கொடுக்குற மாதிரி சூப்பராக அவருடைய கேரக்டரைசேஷன் அது வந்து வர்மன் அப்படின்ற கேரக்டரில் மிரட்டி விட்டுருக்காப்புல பல சீக்வன்ஸில் வந்து சின்ன சின்ன அந்த ஒரு நுவான்சஸ் கூட அருமையாக பண்ணிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி அந்த சுருட் அடிச்சுட்டு அடிமர் வாயை அவர் மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அவர் வந்து சிறப்பாக அவருடைய கேரக்டர் மூலமாக அதை பண்ண வச்சுருக்கிறாங்க ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரைட்டராக இவங்கெல்லாம் சரி படத்தில் மற்றபடி வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் இருக்காங்க வசந்த் ரவி இருக்காப்புல மிர்னா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம சிவராஜ்குமார் சார் இருக்காங்க மோகன்லால் சார் இருக்காங்க இன்னும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேடா அவங்களுக்கெலாம் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்தந்த கதையோட என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அருமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இந்த அதாவது கதையில் ஒரு பெரிய இம்பேக்டாலாம் அவங்களுக்கு வந்து எந்த ரோலுமே இல்லை பட் வசந்த் ரவி உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் பிரதர் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே விட்டுருவோம் ஏன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் வந்து அதை நீங்கள் படம் தேட்டரவே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிய வரும் அவருமே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு சிறப்பாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு வழக்கமாகவே அவருடைய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கேரக்டருக்கு வந்து சூப்பராக சூட் ஆகுறதுனால அவரையுமே நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் பொறுத்த வரைக்கும் செம ஃபன்னாக ரஜினிசம் ரஜினி மோட் அந்த இதெல்லாமே இருக்குது அதையெல்லாம் தாண்டி செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு லைட்டாக நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் போகிற மாதிரி எனக்கு பெர்சனலாக ஃபீல் ஆச்சு ஆனால் பட் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் ஏன்னா அது கொஞ்சம் காமெடி சீக்வன்ஸாக இருக்கும் மற்றபடி ரஜினிகாந்த் சார் படம் ஃபுல் ஃப்ளஜாக ரஜினி சார் ரஜினி சார் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் மக்களே படத்தில் நம்ம தலைவருக்கு ஸ்டன் காட்சிகளே கிடையாது பறந்து பறந்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் அவரை வச்சு மாஸ் பண்ணியிருக்கிறாப்புல நம்ம நெல்சன் திலீப் குமார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னென்னா ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா ரஜினி சாருக்குன்னு சொல்லி பயங்கரமா நீங்கள் வந்து ஒரு நூறு பேர் அடிக்கிற மாதிரி வந்து ஸ்டன் காட்சிகள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஏ அவரே ரிட்டையர் ஜெயிலர் அவரு போய் இத்தனை பேரை பறந்து பறந்து அடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி வந்து யாரும் கேள்வி கேட்டுறாங்க அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க உட்காந்த இடத்துலேருந்து நான் அட்டிக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி அது வந்து நல்லா நம்மளுக்குமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது பறந்து நம்ம ரஜினி சார் போய் பஞ்ச் பண்ணி தான் இங்கே வந்து இல்லை அவர் உட்காந்து ஒரு விஷயம் பண்ணாலே அது வந்து இங்கே வந்து கொண்டாடப்படும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லுவேன் படத்தில் வந்து எனக்கு பர்சனலாக இந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நம்ம பழைய சிவாஜி சார் நடிச்சிருந்தார் இல்லையா தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஸோ அந்த படத்தை கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி பட்டி டிங்கரிங் பண்ணி ரஜினி சாருக்காக பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்த மாதிரி கொஞ்சம் இல்லை நிறைய பட்டி டிங்கரிங் பார்த்துருக்காங்க பட் அதுலேயோட இம்பாக்டும் இந்த படத்தில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது மக்களே சொல்லப்போனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பாராட்டிகிட்டே இருக்கணும் குறிப்பாக கேமரா ஒர்க்கு நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு மக்களே அது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஹுக்கும் பாட்டை போட்டுட்டு வந்து அவர் பிஜிஎம் போட்டுட்டு வந்து நம்ம சிவராஜ்குமார் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம மோகன்லால் சார் என்ட்ரி கொடுப்பார் இன்னொரு பக்கம் வந்து நம்ம தலைவர் உட்காந்துட்டு மாஸ் பண்ணுவார் அந்த சீக்வன்ஸ் வந்து உண்மையிலே தேட்டர் எரப்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு அந்த ஒரு தேட்ரிக்கல் மூமெண்ட் வந்து ஃபீல் ஆன மாதிரி எனக்கு இருந்துச்சு மக்களே ஸோ என்னென்னா ஏ இதுதான் அப்போதே டொப்புன்னு முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணி இருக்கும் படம் பார்க்குறப்ப பட் இருந்தாலும் இந்த ரெண்டே முக்கால் மணி நேரத்தை கொண்டு போகணும் இல்லையா அதுக்காக சிறப்பாக நிறைய காட்சிகள் வச்சு நிறைய கேரக்டர்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃபு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபஸ்ட் ஆஃபே செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோ அவரேஜ் கண்டென்ட்டாக தான் இருக்குது அபோவ் அவரேஜ்னாலே பெரிய தான் ஸோ அந்த வகையில் எந்த அளவுக்கு வந்து இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரோ நம்ம நெல்சன் அவர்கள் அதுக்கு தன்னுடைய ஒர்க் மூலமாகவே பதிலடி கொடுத்துருக்கிறாரு நம்ம நெல்சன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படமாக தான் ஜனரஞ்சகமாக கொடுத்துருக்குறாங்க ரஜினிசம் நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா ப்யூர் அண்ட் ப்யூர் ஒரு ரஜினிசம் அப்படின்றது தான் படத்தில் இருக்குது மக்களே ஸோ எந்த அளவுக்கு எல்லாரையும் பாராட்டுறோமோ கண்டிப்பாக நம்ம அனிருத் அவர்களையும் இதில் பாராட்டி தான் ஆக வேண்டியிருக்கு எங்கேயுமே மிஸ் பண்ண முடியாது எந்த கண்டென்ட்டையும் சரி தன் ஒத்தையாளாக பாட்டின் மூலமாகவும் சரி பிஜே மூலமாகவும் சரி கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து இன்னும் பக்கத்தில் போய் சேர்க்குறதுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அனிருத்தால் முடியுது அப்படின்றது நல்லா தெரியுது மக்களே இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அப்படினு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுப்பேன் அஞ்சுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சொல்கிற வீடியோஸை ஒன்று ஒன்றை பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அர்த்தமாய் இந்த ரஜா